அரைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டை நல்லா உரித்து அதோட சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதாங்க ஒரு கப் துவாரம்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அதோட சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி உரிச்சு வச்சுருக்க பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இப்போ அதோட க்ளீன் பண்ண கீரையை நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்துடலாம் குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர்ற அளவுக்கு வேக விட்டால் போதும் அப்போ தான் பருப்பு நல்லா மசியும் இப்போ சட்டியில் சேர்த்துடலாம் மத்து வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் இறுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்க வேண்டியது தான் மிக்சியில் போட்டு சட்டியில் போட்டு கடையிற டேஸ்ட் உங்களுக்கு வராது இருத்து வச்சுருக்க தண்ணி அதோட சேர்த்தா இந்த கண்டென்சியில் இருந்தால் போதும் சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு தளித்து அதோடு சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க அரைக்கிற கடையில் ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி அரைக்கீரை கடையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க சுட சுட சாப்பாடு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அந்த சட்டியில் கடைஞ்ச அந்த வாசனையோட அந்த அரைக்கீரை கடையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்